உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. எந்த கட்டத்தில் இளையராஜா இசையில் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு? அவர்கிட்ட எப்போதுமே எனக்கு ஒரு மரியாதை பயம். இன்றைக்கும் எனக்கு அவரை பார்த்தானா ஒரு பயம் வரும், ஏன்னா பிரமிப்பு தான் அவர்கிட்ட. அப்புறம் வந்து நான் போய் கேட்டேனா இல்லைன்னா அவரே அவராக கூப்பிட்டாரான்னு ஞாபகம் இல்லை, பட் கூப்பிட்டார். அந்த டைமில் நான் பாடினேன், நிறைய பாட்டு பாடினேன், ஹிட்டுனால என்னை கூப்பிட்டேன்னா ஸ்ரீனிவாசன், வாணி ஸ்ரீசன்லாம் கூப்பிடுவார் அவர். என்ன அவர் நான் ஒரு காலகட்டத்தில் நான் அவர் இந்த பொண்ணு வீட்டுக்காரன் மனசெல்லாம் வரைக்கும் பாடினேன். நான் அவருக்கு ரெக்கார்டிங்ஸ் நிறைய அங்கே பாடியிருக்கேன், ட்ராக்ஸும் பாடியிருக்கேன். தட் வாஸ் குட். ஸோ அது என்னோடய ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி, இல்லை இளையராஜா சாருக்கு பாடணுங்கிற ஃபுல்ஃபில். பட் இட் இஸ் வெரி, அவர்கிட்ட பாடுறதுங்கிறது நமக்கு ஒரு பயமான விஷயம் இல்லையா? ஸோ ஏன்னா பிகாஸ் வென் யூ லுக் அட் ஹிம், ஹீ இஸ் யூ திங்க் ஆஃப் ஆல் த மியூசிக் தட் ஹஸ் டன், தட் யூ ஹவ் என்ஜாய்ட், அவரோட அந்த ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இளையராஜா நடிச்சனா இது ஞாபகம் வருது டப்புனு. அது நெஞ்சத்தை கில்லாதையில் வர தீம், அந்த பிரதாப் போத்தன் சுஹாசினி கடைசியில் அந்த ஏர்போர்ட்டில், திஸ் வயலின் பீட்டஸ், இது என்ன சார் இது, இது எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு, இது என்ன டியூன், இது ஸோ மெனி சாங்ஸ் லைக் தட். இளையராஜா கிட்ட பாடினதில் உங்களுக்கு பிடித்த பாட்டு இது? அவர் இசையில் நீங்கள் பாடினதில் நான் பாடியிருக்கேன், அது நான் பிடிச்ச பாட்டை விட அவரோட பழைய எத்தனையோ பாடல்கள் இருக்குது. நான் பாடின பாட்டு எனக்கு கொஞ்சம் திருப்தி கம்மி தான், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பாட்டுக்கலாம்னு எப்போதுமே தோணும் அவர்கிட்ட. பிகாஸ் அவர்கிட்ட வந்து அவர் சீக்கிரம் எடுத்து முடிச்சுருவார். அவர் இந்த பாட்டு எனக்கு இந்த இளைய நதி இளைய நதி இதயம் இரண்டில் புதிய ஜதி நினைத்த இடங்களில் போய் பறக்கும் மனதி இது, அந்த பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டு ஆனால் அவர் எடுக்கலை, அதனால் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கூட ஃப்ரீயாக பாட முடிஞ்சது, ஹாப்பியாக. அவர் இருக்கும்போது அந்த பாட்டு எனக்கு பிடிக்காது. பவதாரணி நான் ஒரு பாட்டு பாடேன், அது எனக்கு பிடிக்கும், அது ரொம்ப பாடினார். இளைய நிலவே இளைய நிலவே இன்னும் என்ன மௌனமோ, அழகு விழிகள் பார்க்க மறுத்தால் இன்னும் என்ன நானானா, நீதானடி என் நிம்மதி ஆன்மதி உனது திசை எங்கே, இளைய நிலவே இளைய நிலவே இன்னும் என்ன மௌனமோ. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சாங். அதோட பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வரும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ரெக்கார்டிங் தெரியல கேட்கும்போது, எப்படி சார் அது என்ன, எப்படி போட, எப்படி ஹவு இ டஸ் அந்த ஹார்மனிஸ் தான் அவரோட ஒன் இளையராஜா. நோ டவுட். தேவாவோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. ஆமாம், அவர் ஒரு உற்சாகமான இசையமைப்பாளர். ஐயோ, அவர் வந்து தங்கம் சார். அவர் தேவா சார் வந்து உட இஸ் அ டார்லிங். அவர்கிட்ட அவர் என்ன டியூன்ஸ் போடுவார் சார், அவரோட டியூன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த அவர்கிட்ட பாடுறது இந்த பஞ்சதந்திரத்தில் அந்த பஜன் பஜன் காதல் அந்த பாட்டு ஹிட், அது அவர்கிட்ட நான் பாடின அந்த இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த கடோர் கஜான்னு ஒரு பாட்டு, இந்த பம்பர் அதிலோட சரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம். அது தர தர தட தராடி தரிரி தூட்டி
தோழி இதெல்லாம் வந்து கமல் சார் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். உனக்கு ரொம்ப ஓவரா இல்லைன்னு தோணுந்த ஒரு காலம். நான் கமல் சார் என்னோடய பாட்டை வந்து மயம் பண்ணுறது, ரஜினி சார் மயம் பண்ணுறதெல்லாம், தேவா சார் ஆப் சாங் நிறைய அவருக்கு நிறைய பாடுவேன். நான் ஒரு பாட்டு ஒரே டேக்கில் பாடினேன் நானும் சுஜாதாவும், அது ஆசையில் ஒரு கடிதம். ஆசையில் ஒரு கடிதத்தில் ரெண்டு மூணு பாட்டு பாடுவேன் நான். அதில் ஒரு பாட்டு அது அந்த ஸ்ரீலங்காலெலாம் பயங்கர ஹிட், ஆசையில் ஒரு கடிதம், ஒரு பாத்தோஸ் சாங், ஒரு கிளைமேக்ஸில் வரும், ரொம்ப நல்ல பாட்டு அது. பட் இன்னொரு பாட்டு ஒரு டூவெட் நானும் சுஜாதாவும் பாடினது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரே டேக்கில் பாடினோம் நாங்கள். தெர் இஸ் நோ ரீரன், அப்படியே ஆர்கெஸ்ட்ராவோட வெண்ணிலவை திருவிரே அப்படி இருப்பார், வெண்ணிலவை திருடிக்கொள் உயிரே அந்த மாதிரி ஒரு பாட்டு, அது ஒரே டேக். அது தேவா சார் வந்து அவர் சொல்லி கொடுத்து அவர் இவ்வளவு அது கொஞ்சம் அவர் சீரியஸாக அது, ஏன்னா ஒரு டேக்கில் பாடணும், அது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அது பாடின பாட்டு அந்த மாதிரி. ஆனால் அங்கே கிருஷ்ணராஜ் இருப்பார் அப்புறம், அந்த நிறைய பாட்டு கிருஷ்ணராஜ் அப்புறம் இந்த சுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லிக் கொடுப்பார், அவர் எடுப்பார். பட் எவ்ரி திங் வாஸ் அங்கே போனோன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், ஒரு மரியாதையும் இருக்கும், ஒரு ஒரு டெல்சல் பாண்டிங் லவ் இருக்கும். ஒரு சவேஷ் முரளி சிவா ஆல் தோஸ் பீப்புள் அந்த என்டையர் ஆர்கெஸ்ட்ரா அவெல்லாம் தேர் ஆல் வெரி தே லுக் அட் யூ லைக் அ பிரதர் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அங்கே போகிறோன்னா. ஒரு டென்ஷன் இருக்காது, ஹாப்பியாக இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக பாட்டு வரலாம் ஒரு ஃபீலிங் வரும். இந்த மின்சார கண்ணா பாட்டுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கிற மாதிரி வேறு எந்த இசையமைப்பாளரோட அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கு? ஹிந்தியில் ஷங்கர் சன்லா இந்த ஜாவேத் அக்தர் சொல்லி அந்த தில் சாதா ஹை படத்தில் நான் பாடினது. தில் சாதா ஹை இஸ் அ பிளாக் பஸ்டர் தாண்டி அது ஒரு இட்ஸ் அ கல்ட் ஃபிலிம். அது வந்து ஹிந்தி சினிமாவோட ஒரு இது மாத்தித்து ஃபரான் அக்தரோட டிரெக்ஷனில். ஸோ அது ஜாவேத் அக்தர் ரியலி லவ் மை வாய்ஸ். அது அந்த ராஜீவ்குமார் பண்ண அந்த ஜதின் லலித்துக்கு ரெண்டு பாட்டு பண்ண அது ஜாவேத் அக்தர் சார் தான் எழுதினார். அந்த பாட்டு எழுதினோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ ரேமான் சார் ஸ்டுடியோவில் வரும்போதும் சில லகான்லாம் கூட நான் பாடியிருக்கேன், 1947 அதெல்லாம் அவர் தான் லிரிக்ஸ். ஸோ ஹீ லவ்ஸ் மை சிங்கிங். ஸோ ஹீ ரெக்கமெண்டட் மீ டு ஷங்கர் எஸ்ஆர்லாய் அண்ட் ஷங்கர் ஃப்ரெண்டு தான். ஸோ ஷங்கர் உடனே கூப்பிட்டு தென் ஐ வெண்ட் டு பாம்பே அண்ட் சங். தட் இஸ் அந்த மாதிரி இதெல்லாம் டெஸ்டினி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஐ நெவர் எனக்கு கிஷோர் குமார் அவ்வளோ பிடிச்சாலும் ஹிந்தியில் எனக்கு ஒரு பாட்டு பெரிய பாட்டு வரணுங்கிறது இட் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் தேட். ஜாவேத் அக்தர் என்ன பிடிச்சி, ஜாவேத் குல்சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ரேமான் சார்கிட்ட சொல்லி யுவராஜ்னு படத்தில் ஜிந்தகின்னு ஒரு பாட்டு நான் பாடினேன். ஸோ சோ மெனி திங்ஸ் லைக் தட். தீஸ் ஆர் ஆல் யூ ஹவ் டு பி லக்கி, யூ ஹவ் டு பி டிஸ்டைன்ட். மலையாளத்தில் எனக்கு நிறைய பாட்டு இந்த மாதிரி வந்தது. பிடிச்ச ஹிந்தி பாட்டு இது அந்த தில்சா தால சாங் தட் ஐ ரியலி லவ். அது தவிர பிரேமான் சாருக்கு நிறைய பாட்டு பாடுறேன், ஜிந்தகி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தவிர தெலுங்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அன்பே அன்பே கொல்லாதே அந்த பாட்டு வந்து தெலுங்கில் நான் தான் பாடுங்கேன். பிரியா பிரியா சம்போதே நவீனே இது இந்த பாட்டு பாடி அது அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடுது. அப்புறம் தெலுங்கில் எனக்கு நிறைய வாய்ப்பு வர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி தெலுங்கில் பாடியிருக்கேன், நான் முதல்ல பாடினதே தெலுங்கு தான், வித்யாசாகருக்கு நிறைய கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் கேசட்டில் பேர் பார்த்தோன்னா ஜீன்ஸ் ஸ்ரீனிவாஸ்னு வருது. ஸோ இந்த ஜீன்ஸில் பாடினதுனால தான் ஜீன்ஸ் ஸ்ரீனிவாஸ் இன்றைக்கி வரைக்கும் அது ஜீன்ஸ் ஸ்ரீனிவாஸ் வாங்கியா அங்கே. சம் பீப்புள் புட் ஸ்ரீனிவாஸ் சம் பீப்புள் புட் ஜீன்ஸ் ஸ்ரீனிவாஸ். அப்போ வந்து ஜீன்ஸ் ஸ்ரீனிவாஸ் தான் எல்லாம். ஹாரி ஜெயராஜோட தெலுங்கில் தான் முதல்ல பாடினீங்களா நீங்கள்? இல்லை ஹாரி ஜெயராஜில் தமிழில் அந்த இது உயிரிலே அது அதுக்கு முன்னாடி இது பண்ணேன் அந்த உள்ளம் கேட்குமே மோர். அதில் தெலுங்கில் அந்த
கௌதம் மேனன் அந்த இந்த பாட்டு அந்த காக்கா காக்காவோட ரீமேக் பண்ணோன்னே அது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் புது பாட்டு பண்ணார். அந்த தமிழில் அந்த ஒரு ஊரிலுக்கு பதிலாக ஒரு பாட்டு ஏ சிலிப்பின்னு ஒரு பாட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அது. ஹாரிஸ் ஜெயராஜ், ஹாரிஸ் ஜெயராஜ் அது ஒரு ஸ்பெஷல், அவரோட சவுண்டு வந்து இட் இஸ் யுனிக். அவ்வளவு க்ளீன் சவுண்டு வந்து யாருமே கொடுத்ததில்லை. ரஹ்மான் சாரோடது அது வேறு, அது இட் இஸ் ஹீ கீப்ஸ் எக்ஸ்பெரிமெண்டிங், அவர் என்ன வேணால் பண்ணுவார் சவுண்டில். ஹாரிஸ் ஜெயராஜோட சவுண்ட் வந்து ரொம்ப யூனிக். இது இவரோட பாட்டுன்னு தெரியும், அது அந்த சவுண்டு வச்சேன். இட்ஸ் நாட் வித் த சாங், வித் த சவுண்ட் இட் செல்ஃப் யூனோ ஓ திஸ் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். பிகாஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சார் அவரோடது. அவர் வாய்ஸ் ட்ரீட் பண்ணிருக்கார் என்னோடத்தெல்லாம் வந்து, ஐயோ யோ அமேசிங். எல்லா வாய்ஸஸும் அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுவார். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி எந்த சிச்சுவேஷனில் இந்த பாட்டு இடம்பெற போகுது அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவாங்களா, இல்லை வரிகள் மட்டும்தான் கொடுக்கப்படும்? ட்ராக்கெல்லாம் பாடும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே ஊகிக்க வேண்டியதுதான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பெரிய படங்களில் பாடும்போது இப்போ மின்சார கண்ணாலாம் அவங்க சொல்லுவாங்க, இருப்பாங்க டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ பட் அதர்வைஸ் பெருசாக ஒன்று என்ன சார், லிரிக்ஸ் எல்லாம் இது இட்ஸ் ஐதர் லவ் சாங் ஒரு சேட் சாங், அவ்வளவுதான். பட் இந்த லதா மங்கேஷ்கர் இப்போது ஷீஸ் நோமோ இல்லை, அவங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு சிங்கர் கண்டிப்பாக வந்து யாருக்கு பாடுறோம் என்ன என்ன காட்சிக்காக பாடப்படுற பாட்டு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது அப்போ தான் வந்து நம்மளை ஜஸ்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அவங்க. கரெக்ட். பட் அந்த மாதிரியெல்லாம் இப்போ இல்லை, பிகாஸ் இட் இஸ் இந்த லிப்சிங்குங்கிறதே போயிட்டேன், லிப்சிங்கே இல்லையே இப்போ. இட்ஸ் ஓகே சார், இப்போ இட் இஸ் ஓகே, அதுவும் ஓகே இதுவும் ஓகே, நோ ப்ராப்ளம். கமல் சார் வந்து யார் பாடினாலும் அவர் வந்து அது மாதிரி பாடுவார், அவர் அது மாதிரி வாய்ஸ் இருப்பார், அது ஃபேஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அந்த மாதிரி. உங்களுக்கு மிகவும் பிடித்த கசல் சிங்கர் ஹரிஹரன் சொன்னீங்க, அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? முதலே பிஃபோர் நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணும்போது நான் பாம்பே என்னோடய ஹெட் ஆஃபீஸ் போவேன். அப்போ தார்தேவ்னு ஒரு இடத்துல தான் ஹெட் ஆஃபீஸ் எங்களோடது. அந்த ஹெட் ஆஃபீஸ் போகும்போது பக்கத்தில் தான் நான் அந்த கேசட்டில் அவர் ஹரிஹரனோட கசல் சிங்கர் பார்க்கும்போது ஸ்டுடியோ பீட்ஸ் தார்தேவ், ஸோ பக்கத்து பில்டிங் தான் தெரியும், கீழே அந்த கசட் ஷாப் ஷாப் அங்கே போய் கேட்பேன் கதிரன். அது எப்படியோ ஏதோ பண்ணி தென் ஐ காட் இஸ் அட்ரஸ் அண்ட் ஐ வெண்ட் அண்ட் மெட் ஹிம். அவர் வீட்டில் மீட் பண்ணி அவர் ரோஜா பாடியாச்சுன்னு நினைக்கிறேன், ரோஜா பாடியாச்சு, தமிழா தமிழா பாடியாச்சு, ஆனால் 92க்குலாம், 92க்கு மேலே தான் அது, 92 அந்த டைமில். ஸோ அவரை எப்படியோ அவர் வீடு கண்டுபிடிச்சி போகிறேன். அப்போ அவர் ஒரு சின்ன வீட்டில் தான், ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டில் தான் இருந்தார் அவர் பாம்பேயில். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ரொம்ப நார்மலாக. அப்போ வந்து அவர் பெருசாக ஹி வாஸ் நாட் அ பிக் ஹிட், பட் எனக்கெல்லாம் வந்து ஹரிஹரன்க்கு அப்புறம்தான் மற்றவங்கள்லாம் அந்த டைம்லேயே. அவர் தமிழா தமிழா பாடினாருங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரே குஷி. ஸோ ஐ வெண்ட் அண்ட் மெட்டும் அப்போவர்கிட்ட பேசினேன், அதோ யூ ஐ சார் ஐ எம் அ மியூசிக் லவர், ஸோ அவரோட கசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி நீ ஒரு பாடேன் வை டோன்ட் யூ சிங் சம்திங். அப்போ நான் மேதியாசனோட கசல் பாடினேன். ஸோ ஹீ டோல்ட் மீ ஏய் யூ ட்ரை மேம், யூ ஆல்சோ ஹாவ் அ இருக்கு உனக்கு, வை டோன்ட் யூ ட்ரை சிங்கிங் சொன்னார். அண்ட் ஹரிஹரன் இஸ் த ஒன்லி சிங்கர் தட் ஐவ் சீன் ஹூ வில் கிவ் யூ ஜெனுவின் டிப்ஸ் டு இம்ப்ரூவ். சூப்பர். ஐ ஆம் நாட் மற்றவங்களை குறை சொல்ல, பட் ஹரிஹரன் ஃபார் மீ ஹரிஹரன் வாஸ் த ஒன்லி சிங்கர் ஹூ கேவ் ஜென்வின் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் சிங்கிங் டெக்னிக் ஆஃப் சிங்கிங், எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அவனோட என்ன சொல்றது கெயின் இஸ் அ வெரி டெக்னிக்கல் வேர்ட், வாய்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக வரத்துக்கு வாட் எக்ஸசைசஸ் யூ மஸ்ட் டூ, யூ ஹவ் டு சிங் ஃப்ரம் யுவர் ஸ்டொமக், ஸ்டொமக்கிலிருந்து பாடுறதுங்கிறது கத்தக்கூடாது, you have to and you have to use various portions of your chest la irundhu paadanum head la irundhu paadanum all that he'll demonstrate and show you. So he doesn't have andha oru avarku the insecurity kedaadu adhu correct. So avaru romba very very genuine artist. Neenga paadagaranadhukku appuram ungala sandhicha avar paaratti irukara ipo avaru romba friendly ah dhaan paaduvar adhukapram paaratradha vida
ஏதாவது சொல்லியிருப்பார், ஏதாவது தூ அச்சா தாய் யாரும் கானா ஏதாவது சொல்லுவார். அவர் அந்த ஹிந்தி பாட்டெலாம் தில்சா தாய் ஏய் தெரியா கானா அச்சா யார் உஸ்மே எல்லாம் ஏதாவது சொல்லுவார். அஃப்கோர்ஸ் அது மின்சார பூவே அந்த அதை பற்றி அவர்கிட்ட பேசினதில்லை, பட் அவருக்கு தெரியும். ஹீ நோஸ் ஐ எம் அ பிக் ஃபேன். எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துருப்பார். அதான் ஹீ நோஸ் ஐ எம் அ பிக் ஃபேன். ஐ டிட் நாட் மீன் டு டூ தட். ப்ராபப்ளி ஈவன் ஹீ டிட் நாட் மீன் டு டூ தட். உங்களுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த பாடகர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் டிஎம் சுந்தரன் சொல்லலாம், ஒரு பக்கம் பேபி சினிமாஸ், இது மாதிரி பல பேர். இதில் யாருடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தமிழில் எல்லாரோடும் பிடிக்கும். டிஎம்எஸ் அவரோட வாய்ஸ் வந்து அது வேறு மாதிரி. அவரோட வாய்ஸ் கல்ச்சர், அவரோட சிங்கிங்கே வேறு ஸ்டைல். ஒரு கர்நாடிக் ஸ்டைல் தான் அவரோடது. ஃபோக்கும் பாடுவார். அது ரொம்ப கம்பீரமான குரல், ரொம்ப லவுட் சிங்கிங் அவரோடது. அது லவுட் இஸ் அ ராங் வேர்ட், பவர்ஃபுல் சிங்கிங்னு சொல்லலாம். ஸோ அவரோட எத்தனையோ பாடல்கள் பிடிக்கும் அவர். ஆனால் அதுலேயும் பிடிச்ச பாட்டு வந்து எனக்கு சித்திரம் பேசுதடி சபாஷ் மீனா. எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் இது. முத்து சரங்களை போல் முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் சாங். அது ஒரு கசல் இது. ஆனால் அவர் பாடாத பாட்டை என்ன டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாடுங்க. அவரோட டிஎம்எஸ் வந்து அவர் அந்த பாட்டு நம்பரார் சார், அது தெரியும். இட் இஸ் நாட் ஒன் இன்ச் ஆஃப் அவர் பாடுறதுல ஒரு 100% அவர் நம்பரார் அந்த வார்த்தையும் அந்த இதுவும். அது அது ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைப்போம். இட் இஸ் நாட் ஈஸி டு பிலீவ் இன் இட் கம்ப்ளீட்லி. இப்போது எனி சாங் யூ கேன் டேக். இப்போ நான் பாடின பாட்டே எடுத்துக்கணும். பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது எந்த தோட்டத்தில். யூ ஹவ் டு பிலீவ் த வேர்ட்ஸ். யூ ஹவ் டு பாட்டும் ஹீ பிலீவ்ஸ் இட். ஈவன் இப்போ ஓ லார்ட் ப்ளீஸ் ஆன்சர் மை ப்ரேயர்ஸுங்கும் போது அதாவது அது வந்து மேபி ஃபார் த கரண்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு எப்படி வேணால் நினைக்கலாம், பட் ஹீ பிலீவ்ட் இட். த ஆன்சர் He was there, you know. Yes, it is like the director may have written one lousy scene, but Rajani sir, he believes that. Our the sense, 100% sincerity. That is adoru. On the time, nanikiran. That MSV odu idha therilla enak. MSV sir, avangala they are all brimming with that sincerity. PBS. அது என்ன ஒரு வாய்ஸ், என்ன ஒரு மென்மையான வாய்ஸ், என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தங்கமான மனுஷன். ஐ ஹவ் ஹேட் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஹிம். ஜிம் பண்ணார் பழகிறதுக்கு ரொம்ப ஜிம். ஸ்வீட் பர்சன். ஸ்வீட் பர்சன். அண்ட் த ஹியூமிலிட்டிங்கிறது வந்து ஃபேக் கிடையாது, ரியல். ஸோ ஹம்பு, ஸோ ஜெனரலி நைஸ். அது அவர் பாட்டு கேட்டாலும் தெரிஞ்சிருப்போம். மௌனமே பா அப்படியே தெரியும். அது அதில் ஏஎம் ராஜா ரொம்ப பிடிக்கும். ஏஎம் ராஜா என்ன ஒரு வாய்ஸ். இட்ஸ் ஏஎம் ராஜாவோடது அந்த சாஃப்ட்னஸ். தெர் இஸ் ஏஎம் ராஜா, தெர் இஸ் நோ ஒன் பிஃபோர் தட், தெர் இஸ் நோ ஒன் ஆஃப்டர் தட். எல்லாருமே பிடிக்கும் சார். எல்லா ரைட் அப் டு நீங்கள் பாடுற ஹரிச்சரன், சித் ஸ்ரீராம். சிங்கிங் அது உள்ளே போயிடணும், அவ்வளோதான். உள்ளே போனோன்னா லைக் எவ்ரிபடி. ரஜினி, கமல் உட்பட பல கதாநாயகர்களுக்கு நீங்கள் பாடியிருக்கீங்க. அவங்க யாரையாவது சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா? ரஜினி சார் கொஞ்சம் பேசினேன். ஒரு நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் 9th floor அவர் வந்து கொஞ்ச நாள் இருந்தார். பிரபலமான பாடலாசிரியர்களான வைரமுத்து, வாலி ஆகிய ரெண்டு பேருடையும் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? வாலி சார் நான் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட பழகிருக்கேன். அவர் ரொம்ப ஜாலியான மனுஷன். அவர் ஹீஸ் அமேசிங். பட் வைரமுத்து சார் வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பல பாடல்களை நீங்கள் பாடியிருந்தாலும் அதில் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது?
விவரமான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.